நார்மலாக உள்ளவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் லோடு கொடுத்தாலும் இப்போ ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்டர் குடிக்கிறத ரெண்டு லிட்டரு கொடுத்தாலும் சரி மூணு லிட்டர் கொடுத்தாலும் சரி சிலர் காலையில் உடனே அஞ்சு டம்ளர் தண்ணி குடிப்பேன் பாங்க அது கிட்னி அது பாட்டில் அடித்து வெளியே கொண்டு போயிடும் ஆனால் கிட்னி பழுதடைஞ்ச பிறகு நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெய்லி இரநூறு மில்லி எக்ஸ்ட்ராவாக உள்ளே தேங்குதுன்னா பத்து நாளைக்கு ரெண்டு லிட்டரு உடம்புல இந்த நீர் தேங்குது அப்புறம் இந்த ரத்த குழாய்களுக்குள்ளே தான் அந்த நீர் நிற்குது ரத்த குழாய்களுக்குள்ளே அதை தாண்டி உள்ள அந்த டிஷ்யூஸ்க்கு எக்ஸ்ட்ரா செல்லரால் ஃபுல் விடுபோம் அது நிற்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்கள் ஃபிட்டிங் எடியுமா ஒரு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காலில் ஒரு பள்ளம் விடும் அது வந்து அந்த சதை வந்து அவங்கனா கொஞ்சம் நேரம் மாதிரி ஆ அப்படின்னா லோடு அதிகமாகிடுன்னு அர்த்தம் ஓ சரி சரி கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் வெளியில் போகலை அது ஒரு காரணம் கிட்னி ஒரு காரணம் லிவர்லேயும் அப்படியே வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர்லேயும் வரலாம் இந்த நீர் நீங்கள் காலில் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படி நிற்குது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பள்ளம் நேவி வருதுன்னா உடலில் நிறையா நீர் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த லோடு அதிகமாகும் போது ஹார்ட்டுக்கு லோடு இவ்வளவு இப்போ நாலு லிட்டரு ஒரு அஞ்சு லிட்டரு பிளட் இருக்குது டோட்டலாக உள்ள சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அது ஏழு லிட்டர் ஆகும்போது ஹார்ட் லோடு இப்போ ஹார்ட் லோட் ஆகும்போது என்னாகும் நீங்கள் வலது பக்கத்தில் இருந்து அசுத்த ரத்தங்கள் உள்ளே வந்துட்டு திரும்ப லங்ஸுக்கு போய் இடது பக்கத்துக்கு திரும்ப லோட் ஆகி வருது புத் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் வருது இந்த இடது பக்கம் வர்ற ரத்தம் வந்து நீங்கள் அளவு ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும் லோடு அதிகமாகும்போது பேக் ப்ரெஷர் ஆகிரும் பேக் ப்ரெஷர் ஆக லங்கில் கஞ்சஷன் ஆகிரும் லங்ஸில் தானே வருது அப்போ அங்கே வந்து இந்த உள்ளுக்குள்ளே வர்ற இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உள்ளே வரும்போது ப்ரெஷர் ஏறிடும் லங்ஸில் ப்ரெஷர் வரும்போது லங்ஸில் நீர் கொத்துக்கணும் லங்ஸில் நீர் கொத்தா நினைச்சோம் லங்ஸுக்குள்ளே காற்று தான் இருக்கணும் இருக்கணும் நீர் கோத்துனா மூச்சு அப்போ படுக்க முடியாது அப்போ ஹார்ட் ஃபெயிலியர் அப்போ அவங்களுக்கு உட்காந்தா நல்லாயிருக்கும் படுத்தால் மூச்சு முட்டோம் ஆர்த்தோபினியா அது பேர் அந்த கண்டிஷன் இருந்தாலே உடனே இருதய டாக்டர் பார்க்கணும் இருதய டாக்டர் என்ன பண்ணுவார் இது லங்ஸ்ன்னு இதனால் உள்ள பிரச்சனை கிட்னினால உள்ளது அப்போ கிட்னியை சரி பண்ணுங்க அங்கே அனுப்புவார் அப்போ கிட்னியில் அந்த லோடை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உளியின் புட்டை குறைக்கணும் தண்ணியை அளவு குறைக்கணும் அந்த இருக்க நீரை வெளியேற்றுறதுக்கு மாத்திரைகள் இருக்குது ஊசி இருக்குது ரொம்ப மூச்சு முட்டு இருக்குன்னா இன்ஜெக்ஷன் ஐபி மூலமாக நரம்பு மூலமாக கொடுப்பாங்க அல்லது குறைவாக தான் இருக்குன்னா மாத்திரை மூலமாக கொடுத்து அந்த நீரை குறைக்கணும் அவங்க வெயிட் இன்றைக்கி ரெண்டு கிலோ இருக்காங்கன்னு வைங்க மருந்து கொடுத்து கொடுத்து டெய்லி மானிட்டர் பண்ணணும் எழுபத்து ரெண்டு கிலோ எழுபத்தோரு கிலோ எழுபது அறுபத்தெட்டு இப்படி நாலு கிலோ குறைஞ்சிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி போய்ட்டு நிறுத்தும் அப்போ அந்த மூச்சு மூட்டு குறைஞ்சிடும் அப்போ கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்தால் தான் இதை செய்ய முடியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லை அப்படிங்கும் போது அந்த பட்சத்தில் அப்பமும் போகாது ஊசி எவ்வளோ போட்டாலும் போகாது அப்போ டயலிசிஸ் பேர் டயலிசிஸ் பண்ணிங்கன்னா டயலிசிஸ் நீங்கள் எவ்வளோ நீர் வெளியேற்றணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா உடல்லேருந்து ஒரு அந்த ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு நீரை குறைச்சிரும் இன்னும் ரெண்டாவது டயலிசிஸ் பண்ணி அதில் ஒரு ரெண்டு லிட்டர் குறைச்சிடும் அஞ்சு லிட்டர் போயிடும் கம்ஃபர்டபிளாக அப்போ ஒன்று மாத்திரை மருந்து மூலமாக குறைக்கணும் தண்ணி இன்புட்டை குறைக்கணும் அதான் சால்ட்டை குறைக்கணும் உப்பும் குறைச்சி தண்ணியும் குறைச்சிட்டு இந்த நீர் வெளியேற்றக்கூடிய மாத்திரை ஊசி போட்டிங்கன்னா குறைஞ்சிரும் குறையலைன்னா அடுத்த ஸ்டெப்பு டயாலிசிஸ் அப்படி போகணும் கதிரலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை தேர்வு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க